பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இனிய நாளாக கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அமையட்டும். யோபு 3:25 யோபுக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, யோபு 3:25 சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படின்னு சொல்றாரு. பயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பயப்படாதேன்னு பைபிளில் 365 சொல்லியிருக்கிறார். சரிங்களா? யோபுவின் இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களே காரணம். நாம் ஒரு காலத்தில் இவ்வாறாக ஆகிவிடுவோமோ, நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை இப்படி வந்துவிடுமோ என்று நினைத்த காரியம் அவன் வாழ்க்கையில் நேரிட்டதனால் அவன் தன் சரீர சுகத்தை இழந்தான், தன் பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பாருங்கள், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது வெளிப்பாடாக ஒரு சில சமயம் வந்துடும். சரிங்களா? வாழ்க்கையில் நடந்துடும். நாம் மனதில் தேவனை பற்றி நினைக்கணும், தேவன் தர்ற ஆசீர்வாதங்களை பற்றி நினைக்கணும், தேவன் என் கூட இருக்கார் அப்படின்னு நினைக்கணும், தேவன் நான் நடந்தாலும் என்னோட இருக்கிறார், நான் படுத்தாலும் என்னோட இருக்கிறார், நான் வேலை செய்தாலும் என்னோட இருக்கிறார் அப்படி என்று நினைக்க வேண்டும். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று நாம் அறிக்கையிடாமல், நான் நினைத்த காரியம், நான் நல்லது நினைச்சேன், அது நல்லது நடந்தது அப்படி என்று நாம் மனதிலே நினைக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், யோபு இப்படி நினச்சாரு. அடுத்து இயேசுவோடே இருந்த பேதுரு, இயேசுவோடே 3.5 இருந்தார், இயேசுவின் அற்புத அடையாளங்களெல்லாம் பார்த்தார். ஆனால் இயேசு மரித்த பின்பு, சிலுவையிலே அவர் அறையப்பட்டு மரித்த பின்பு 3 காலம் தேவனோடு இருந்த பேதுரு பயத்தினாலே இயேசுவை மறுதளிக்கிறார். பயம், பயம் ஏன் வருது தெரியுமா? பயம் பாவத்தின் முதல் படிநிலை தான். பயம், ஒருவன் பாவம் செஞ்சால் உடனடியாக தேவன் கொடுக்குற தண்டனை தான் பயம். உடனடியாக தேவன் கொடுக்குற தண்டனை தான் பயம். நாம் மறந்து போனால், உடனடியாக நமக்கு ஒரு விஷயத்தை நாம் செய்ய மறந்து போனால் உடனடியாக வரக்கூடிய அந்த நினைவு தான் பயம். சரிங்களா? பயம் வந்து பாவம் செஞ்சால் வரக்கூடிய முதல் நிலை பயம். மறந்து போனால், ஒரு செயலை செய்ய மறந்து போனால் வரக்கூடிய முதல் நிலை பயம். அதனால் பாருங்கள், நாம் வாழ்க்கையில் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டுமென்றால் தேவனை பற்றிய நல்லெண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். அடுத்து பார்க்குறோம், எலியா இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக இருந்தான். இஸ்ரவேலின் ராஜாக்களை அதிர பண்ணியவன், பலத்த தீர்க்கதரிசி. அங்கே கர்மேல் பருவத்தில் 450 பேரை வெட்டி இஸ்ரவேலின் தெய்வமே தெய்வம்னு ஜெயஸ்தம்பம் நாட்டுறான், அக்னியை இறக்குறான், ஜெயஸ்தம்பத்தை நாட்டுறான். அடுத்த நாளே இஸ்ரவேலுக்கு பயந்து ஓடிடுறான். பயம், ஒருவித பயம் எப்போ வேணாலும் ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும். அதனால் நம்ம எப்போவுமே பயப்படக்கூடாது, எப்போவுமே பயப்படக்கூடாது. சரிங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் 365 பயப்படாத பயப்படாதுன்னு எழுதி வச்சிருக்கார். நான் உன் கூட இருக்கிறேன், உன் வலதுகையை பிடிச்சிருக்கிறேன், பயப்படாத, நீ என் தாசன், நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படிங்கிறாரு. பயப்படாதீங்க, எந்த விஷயத்திலையும் பயப்படாதீங்க. ஏன்னா ஒருவனுக்காக ஒரு தேசத்தையே பகிர்க்கக்கூடிய தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக ஒரு சமுதாயத்தையே, ஒரு நாட்டையே பகிர்க்கக்கூடிய ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார், பயம் உங்களோடு இருக்காது. ஆதாம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு தேவன் கேட்டப்போ அவன் செய்த பாவத்து நிமித்தந்தான் முதல் முதல்ல பயம் வந்தது. பயம் வந்ததுனால ஒளிந்து கொண்டான். அதனால நம்ம நிறைய விஷயத்தில் வாழ்க்கையில் பயம் வர்றதுனால ஒரு சில செயல்களை செய்ய நாம் ஒளிந்து கொள்கிறோம். பயம் உள்ளவன் தினம் தினம் சாகிறான், அணுதினமும் சாகிறான். ஆனால் கர்த்தர் உள்ளவனோ, இருதயத்திலே அந்த பயங்கரமான தேவன் உள்ளவனோ தினம் தினம் வாழ்கிறான். கோழை தினம் தினம் சாகிறான், வீரன் ஒரு முறை தான் சாகிறான், ஆனால் அவன் நித்தியமாக வாழ்கிறான். சரிங்களா? நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தால் நம்மளை பயம் பற்றி பிடிக்காது. பாவம் செய்யாமல் இருந்தால் பயம் பற்றி பிடிக்காது. நாம் எதையும் மறக்காமல் இருந்தால் பயம் பற்றி பிடிக்காது. சரிங்களா? பயப்படாதீர்கள், கர்த்தரே உங்களோடு இருப்பாராக. ஆமென்.